அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபக்கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், إن الله لا يتلع في ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مساهم. وفي رواية أخرى فيغفر للمؤمنين ويملي للكافرين وَيَدَعُ أَهْلَ الْحَقِّ بِحَقِّهِ حَتَّى يَدْعُوهُ. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாயே கிராம்களே, அன்பான சகோதரர்களே, பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கின்ற நம்மை கரை சேர்ப்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அதில் ஒரு சந்தர்ப்பம் ஷாபானுடைய 15வது இரவு லைலத்துல் பரா, பராத்துடைய இரவு. பராத்துடைய இரவில் நாம் அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். பாக்கியம் பெற்ற அடியார்கள், இன்று ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட சிறப்பான இரவுகளை எல்லாம் அரைக்குறையாக இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு அது இல்லை இது இல்லை என்று பள்ளிவாசலை விட்டும் தூரமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்மில் பெரும்பாலானவர்கள் கொள்கையாளியாக எப்படி ஆனோம்? சொல்லாமல் இருந்தோம் ஒரு கட்டத்தில், வாலிப வயதில், இளம் வயதில் அல்லது பராக்கில். இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் நம்முடைய அரசிய போக்கை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பள்ளிவாசலில் வந்து அந்தந்த காலங்களில் உரை நிகழ்த்திய உலமாக்களுடைய பயான்களை கேட்டு திரும்பி எத்தனையோ மக்கள் சிறப்புகளை அறிந்து இபாதத்தில் ஈடுபட்ட எத்தனையோ மக்கள், இப்படித்தான் அதிகமாக கொள்கையாளியாக ஆகியிருப்பார்கள். லைலத்துல் கத்ர் இரவிலிருந்து கொள்கையாளியாக நானே, பராத்துடைய இரவு பயானிலிருந்து கொள்கையாளியாக நானே, ரமலானுடைய தராவினிக்கு பின்னால் நடத்தப்படுகின்ற பயான்களிலிருந்து அல்லது பெருநாளுடைய பயான்களிலிருந்து ஜும்மாவுடைய பயான்களிலிருந்து நான் திரும்பினேன் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த பராத்துடைய இரவு, இப்போது நான் உங்களிடத்திலே வாசித்த ஹதீஸ் அது சரியான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எதற்காக சொல்கிறேன் என்றால், பராத்துடைய இரவுக்கு பலமான ஹதீஸுகள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில், சொல்லப்போனால் பரலை உண்டாக்க பலமான ஹதீஸுகள் தேவை, வாஜிப் என்று சொல்ல பலமான ஹதீஸுகள் தேவை. சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்கு
லைஃபான ஹதீஸ்களே போதும். லைஃபான ஹதீஸ்கள் என்றால் அது ஹதீஸ் அல்ல என்பது பொருள் அல்ல, அது ஹதீஸ். மூன்றாவதாக மௌலு என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதுதான் ஹதீஸ் அல்ல. நபி சொல்லாததை நபி சொன்னதாக இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அது. சஹீஹான ஹதீஸும் ஹதீஸ் தான், லைஃபான ஹதீஸும் ஹதீஸ் தான். சஹீஹான ஹதீஸை கொண்டு ஃபரழ் என்று சொல்லுவோம், வாஜிப் என்று சொல்லுவோம், கட்டாயம் என்று சொல்லுவோம். லைஃபான ஹதீஸ்களை கொண்டு அமல்களுடைய சிறப்பை எடுத்துக் கொள்வோம். எனவே நாம் இந்த இரவை பொறுத்து லைஃபான ஹதீஸ் நிறைய இருக்கிறது, அதனுடைய சிறப்புகளை எடுத்துக் கூறுகின்ற ஹதீஸ், அதுவே நமக்கு போதும். ஆனால் இப்போது நாம் வாசித்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஷேக் அல்பானி என்ற ஒரு பெரியார், சமீப காலத்தில் தான் அவர் வஃபாத்தானார். அவர் ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று திரட்டி எது சஹீஹோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்து லைஃபை கூட அவர் விட்டு விடுவார். அது ஜானி ஜானு சஹீஹ் என்று எழுதியிருக்கிறார் கிதாப். அவர் எழுதிய அந்த கிதாப் அந்த ஹதீஸை புரட்டினால் அதில் உண்டான சனது தொடர்கள், அறிவிப்பாளருடைய தொடர்கள் அத்தனையும் சஹீஹாத்தான் இருக்கும். நான் வாசித்த இந்த ஹதீஸ் இது சஹீஹுல் ஜானி என்பதிலே 1819வது நம்பர் ஹதீஸ் இது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அல்லாஹ் தஆலா பராஅத்துடைய இரவிலே அடியார்களை உற்று நோக்குகிறான் விசேஷ கவனமாக. அல்லாஹுடைய பார்வை இல்லாமல் நாம் எங்கு இருந்தோம், அல்லாஹுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? எப்போதும் அல்லாஹுடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் என்றால் ஒரு பொருளை உற்று நோக்குவதற்கு பெயர். அல்லாஹ் உற்று நோக்குகிறான் அடியார்களை. யாரெல்லாம் மன்னிப்புடைய தேட்டத்தோடு என்னுடைய இல்லத்திலே ஒன்று கூடி என்னை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறான். இந்த நேரத்திலும் கடைத்தருவிலே சுற்றி கொண்டிருப்பவர்கள் யார்? தொலைக்காட்சி பெட்டிகளிலே ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? முச்சந்திகளிலே நின்று கதை அளப்பவர்கள் யார்? இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது என்னுடைய இல்லத்தில் இந்த மகரிபுடைய நேரத்தில் யார் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று உற்று நோக்குகிறான். அவனுடைய எல்லா படைப்புகளையும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். மன்னிப்புடைய தேட்டத்தோடு உட்கார்ந்திருப்பவர்களை அல்ஹம்துலில்லாஹ், நாமெல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்தால் போதும் என்ற முறையில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்று முஸ்ரிக் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களுக்கு அன்பானவர்களே, இணை வைப்பு அல்லாஹுடைய ராசிலே இணை வைப்பு கூடாது, அல்லாஹுடைய சிஃபா பண்புகளிலே இணை வைப்பு கூடாது, அல்லாஹுடைய செயல்பாடுகளிலே அஃஆலுகளிலே இணை வைப்பு கூடாது. நாம் நினைத்துவிடக்கூடாது, நான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் முஸ்லிம் தானே. இல்லை, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே எந்த நிலையும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய ராத்திலும் இணை வைப்பு கூடாது, அல்லாஹுடைய பண்புகளிலும் இணை வைப்பு கூடாது. அல்லாஹுடைய பண்புகள் என்ன? யார் எங்கிருந்து அழைத்தாலும்
யார் எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், அத்தனை பேரும் அவரவர்களும் தங்களுடைய ஆயிரக்கணக்கான நோக்கங்களை சொன்னாலும், ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அது அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹுக்கு புரியும், அல்லாஹ் விளங்குவான், அல்லாஹ் அதை கொடுப்பான். இது அல்லாஹுடைய பண்பு. இப்படியாக இந்த அல்லாஹுடைய பண்பை அல்லாஹுடைய அதிகாரிகளில் யாரையாவது ஒருவரை அவர்களின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம், அவர்களை மதிக்கிறோம் என்ற போர்வையில் இந்த வழியுள்ளாவுக்கு, இந்த நேசருக்கு நான் எங்கிருந்து அழைத்தாலும் அவருக்கு காது விழும், நான் என்ன சொன்னாலும் அவர் புரிந்து கொள்வார், நான் அழைக்கின்ற நேரத்திலே வேறு எத்தனை ஆயிரம் பேர் அழைத்தாலும் அதையும் புரிந்து கொள்வார் என்று எந்த முஸ்லிமாவது அவர் நினைத்து விட்டால் போதும் அங்கே சிறுக்கு வந்துவிடும். காரணம் என்ன? இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்படியா ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை தனியாக பார்க்க வேண்டும். உலகத்தில் உண்டான ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பிச்சைகள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆற்றல்களை அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்பு நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்வதென்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது கடல் என்றால், ஒட்டுமொத்த படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் அந்த கடலிலே ஊசியை விட்டால் அந்த ஊசி முனையில் என்னப்படும் ஈரம், ஈரம் அந்த முனை அளவு ஈரத்திற்கு கூட சமமாக. எனவே நாம் அல்லாஹுக்கு சிறுக்கு வைப்பதிலிருந்து பேச்சிலும் சிறுக்கு கூடாது, நினைப்பிலும் சிறுக்கு கூடாது, கொள்கையிலும் சிறுக்கு கூடாது, இபாதத்தில் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். இப்படி யார் அல்லாஹுக்கு சிறுக்கு வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விசேஷமான நாளிலே மன்னிப்பு கிடையாது. அவ் முஸாஹின், இன்னொரு வார்த்தை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது யார் பகனை கொண்டு பகையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. முஸ்லிம் என்றால் அவருக்கு பிடிக்காது, இஸ்லாம் என்றால் வெறுப்பு. நாம் வாழ்கின்ற நாட்டிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், மக்காவிலே இருந்தார்கள், மதீனாவிலே இருந்தார்கள், அன்பானவர்களே, பகைமையினால், புரோதத்தினால், விரோதத்தினால், பொறாமையினால் யாருடைய இதயங்கள் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த இரவை நாம் நல்ல வழிகளில், நல்ல முறையில் இபாதத்துகளை கொண்டு, ஜிக்ர்களை கொண்டு, குர்ஆன் திலாவத்தை கொண்டு, தான தர்மங்களை கொண்டு, உபரியாக இரண்டு இரண்டு ரகஅத்தாக முடிந்த அளவுக்கு தொழுவதை கொண்டு, நல்ல பேச்சுகளை கேட்பதை கொண்டு, அல்லது நல்ல புத்தகங்களை கிதாபுகளை படிப்பதை கொண்டு கழிக்க வேண்டும். இதனால் பெரும் சிறப்பு அடைவோம். அன்பானவர்களே, நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே மூன்று விஷயங்களை கேட்கப் போகிறோம். அல்லாஹ்விடத்திலே கூடுதல் வயது, மீது ஆயுள், இரண்டாவதாக நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத், மூன்றாவதாக நம்முடைய உடல் நலம். இந்த மூன்றும் மிக முக்கியமானது. இது லைலத்து துஆ ஒரு பெயர் இருக்கிறது, துஆ உடைய இரவு. நீண்ட ஆயுள், கூடுதல் வயது, கூடுதல் வயதுக்கு ஒரு பவர் இருக்கிறது. கூடுதல் வயது என்றால் அறுதலில் உமர் என்று ஒரு நிலை இருக்கிறது. வயது முதிர்ந்த மிக பலவீனமான நிலை. நாம் வீட்டிலே படுத்த படுத்து படுக்கையாக இருப்போம், நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற முடியாது, மற்றவர்கள் கிதுமர் செய்து கிதுமர் செய்து அவர்கள் சலித்து போய் என்றுதான் இவர் மூத்தா போகுவாரோ, நமக்கு விடுதலை கிடைக்குமோ என்று எதிர்பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறதே, அந்த வயது அல்ல. நபி அவர்கள் அல்லாஹும் நீன் அறுதலில் உமர், யா அல்லாஹ், வயது முதிர்ந்த என்ன சுயமாக செயல்பட முடியாத
அந்த மூத்த வயதில் நான் வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தெரிவிக்கிறார். ஆகவே நாம் இங்கே உடல் சலாமத்துடன், உறுப்புகள் சலாமத்துடன், நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்குண்டான உடல் சக்தியுடன் கூடுதல் வயது இருக்கிறதே, அந்த கூடுதல் வயதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுப் பெறப் போகின்றோம். நாம் வாழ்வது கூடுதல் வயது பெற்று நல்ல அமல்கள் செய்தால் சிறப்பிற்குரிய மனிதர்களாக ஆக முடியும். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி ஹைர், எந்த மனிதர் சிறந்தவர், மனிதர்களில் யார் சிறந்தவர்கள்? கால மன் தால ஊருகு வஹசுன அமலுகு, யாருக்கு வயது நீண்டு அவருடைய நல்ல அமல்கள், அவருடைய அமல்கள் நல்ல முறையில் அமைந்திருந்ததோ அவர் சிறந்த மனிதர் என்றார்கள். ஆகவே 40 வயது 60 வயது காலம் நாம் வாழ்கிறோம் என்றால் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக வேண்டும். ஆக குறைந்தது 5 வக்தை ஜமாஅத்துடன் தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும். ஐயும் நாசி தரும் 2வது கேள்விக்கிறார், மோசமான மனிதர் யார்? மண் கால அமுருகு அமலுகு, யாருடைய வயதை நீண்டு கெட்ட செயல்களில் அவர் செய்கிறாரோ அவர்தான் மோசமான மனிதர். ஆகவே நாம் யாரெல்லாம் கூடுதல் வயதைத்தா நீண்ட ஆயுளைத்தா என்று சொல்லும் போது நான் நல்ல அமலும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். அப்போதுதான் சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். நபி அவர்கள் சிறந்த வயதை நீண்ட வயதை கேட்பதற்குண்டான. இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இதாக அகலமும் குரானில் சொல்லுவான், யாருக்கு என்ன வயது எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வயது வந்துவிட்டால் ஒரே ஒரு நிமிடம் அவர்கள் முந்தவ மாட்டார்கள் பிந்தவ மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான். நாங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே எங்களுக்கு வயதில் எழுதப்பட்டு விட்டது, 60 என்று 70 என்று 40 என்று. அதற்கு பின்னால் அல்லாஹ் இடத்திலே நீண்ட ஆயுளைத்தா நீண்ட ஆயுளைத்தா என்று கேட்பது என்றால் அல்லாஹ் எப்படி விதியை மாற்றுவானா? விதி மாற்றப்படக்கூடிய வஸ்துவா என்று சந்தேகம் வருகிறது. அன்பானவர்களே, அல்லஜல் அஜலான, அஜலும் முத்துலக் அஜலும் முக்கையர், நம்முடைய விதிகள் நம்முடைய வயதுகள் 2 முறையில் எழுதப்பட்டிருக்கின்றன. பொதுவாக ஒரு வயது, இவர் 60 ஆண்டு காலம் வாழ்வார், இவர் 80 ஆண்டு காலம் வாழ்வார், இவர் 70 ஆண்டு காலம் வாழ்வார். இன்னொரு அஜல் இருக்கிறது, இவருக்கு வயது 70, இவர் தான தர்மங்கள் செய்தால் இந்த 70 கூடுதலாக கொடுக்கப்படும், இவர் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த 70 75 ஆக்கப்படும், அப்படி நல்ல அமல் செய்யவில்லை என்றால் அது குறைக்கப்படும் என்று 2வது ஒரு முக்கையதான நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு அஜல் இருக்கிறது. அந்த அஜல் சிலரை அல்லாஹ் தஆலா உஸ்திரமாக கருப்படுத்தி வைக்கிறான், சிலரை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று அதே குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே நம்முடைய வயதை நாம் கேட்கிறோம் என்றால், நீண்ட வயதை கேட்கிறோம் என்றால் துவா கேட்பது ஒன்று, அந்த நீண்ட வயது வெறும் துவாவினால் கிடைத்து விடாது. மன் சர்ரஹு அயுபுசதலஹு ரிஸ்குஹு வயன்சாஹி அசரிஹி ஃபல்யஸ்ல் ரஹ்மஹு, யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ சந்தோஷமாக இருக்கிறதோ பரக்கத்தான ரிஸ்கு கிடைக்க வேண்டும், விசாலமான செல்வம் கிடைக்க வேண்டும், பஞ்சமில்லாத வாழ்க்கை அமைய வேண்டும், வறுமை எட்டி பார்த்துவிடக்கூடாது, நீண்ட நாள் வாழ வேண்டும், வயது கூடுதலாக ஆக வேண்டும் என்று நபி சொன்னார்கள். உறவினர்கள், இரத்த பந்த உறவுகள், அவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். இதை செய்து கொண்டு துவா கேட்க வேண்டும். சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள்,
அம்மாக்கள், பெரிய அம்மாக்கள், பெரிய அம்மாக்கள், இவர்களெல்லாம் ரத்த பந்த உறவுகள். அடுத்து திருமண உறவுகள். நமக்கு எப்படி தாய் தந்தையோ, நம்முடைய மனைவிக்கு அவளுடைய தாயும் தந்தையும், அவளுடைய அக்காவும் சகோதரியும், அவளுடைய அண்ணன் தம்பிகள். ஒரு குடும்பம் என்றால் கணவருடைய சொந்தக்காரர்களும் அரவணைத்து, மனைவியுடைய சொந்தக்காரர்களும் அரவணைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். மாறாக சில குடும்பங்களில் கணவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் உறவா இருப்பார்கள், மனைவியின் சொந்தக்காரர்கள் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். இது குறைவு. பல குடும்பங்களில் மனைவியின் சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பார்கள், கணவருடைய சொந்தக்காரர்கள் ஒருவர் வந்திருப்பார், இருவர் வந்திருப்பார். ஆனால் மனிதர்கள் நாம், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வானவர்கள் அல்ல, ஆனால் பிரச்சனைகள் தொடரக்கூடாது. அன்பானவர்களே, உடனே உடனே சண்டையில் இருந்து விடுதலை பெற வேண்டும், உறவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். உறவு உண்டாக்குவது என்றால் என்ன? பெரிய பெரிய விருந்துகள் போட்டு அவர்களை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து சாப்பாடு கொடுக்க வேண்டும், நாம் அவர்களுடைய இல்லத்திற்கு போய் சாப்பிட வேண்டும். அப்போது தான் உறவு, அது சேர்ந்து வாழுதல் என்ற அன்ப முறை அல்ல. மாறாக அஸ்ஸலாமு அலைக்கும், வஅலைக்கும் அஸ்ஸலாம், நீங்கள் போகின்றீர்கள், உங்களுடைய அண்ணன் வருகிறார், ஏதோ சண்டை, அவரை பார்க்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னீர்கள், அவர் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னார், நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னீர்கள், அவர் அலைக்கும் அஸ்ஸலாம் என்றார், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், நீங்கள் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னீர்கள். உறவாயிற்று. நான் பேசி பல ஆண்டுகள் ஆகிறது, அவர் இந்த பக்கம் வந்தால் நான் இந்த பக்கம் போவேன் என்ற இந்த நிலை இருக்கிறது. எந்த இரண்டு முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடாது. எந்த இரண்டு முஸ்லிம்களுக்கும், சொந்தக்கார முஸ்லிம்கள் அல்ல, எந்த இரண்டு முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் சொந்தக்கார முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சண்டைகள் வந்தால் அந்த சண்டைகளில் இருந்து விடுதலை பெற்று ஒற்றுமையாக ஆக வேண்டும். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இப்போது ரெண்டு விஷயங்களை கேட்போமே, முக்கியமான ரெண்டு விஷயங்கள். என்ன? நீண்ட ஆயுள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொந்தக்காரோடு சேர்ந்து வாழ வேண்டும். பரக்கத் பொருளிலே சொந்தக்காரோடு சேர்ந்து வாழ வேண்டும். உடல் நலம், உடல் நலம், கை கால் உறுப்புகள் சலாமத். 40 வருடமாக இருக்கிறோம், 50 வருடமாக வாழ்கிறார்கள், எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள், பெட்டிலே கிடக்கிறார்கள். செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கோமாவிலேயே பல ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இருந்து மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, கை கால சலாமத்துடன், உடல் நோய் இல்லாமல் நாம் இருப்பது அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு பெற வேண்டும். நபி அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத வல் அஃப்வ, அஸ்அலுக ஸிஹ்ஹத, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸலாமத. சலாமத் அந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும், ஸிஹ்ஹத் அந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும், ஆஃபியத் அந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும். நீங்கள் இமாமுக்கு பின்னால் தொழுகின்றீர்கள், இமாம் ஓதக்கூடியது அரபு மொழியில் என்றாலும் அவர் என்ன ஓதுகிறார், என்ன வார்த்தையை ஓதுகிறார் என்பதை கவனித்தால் பெரும்பாலான துஆக்கள் ஹஜ்ரத் இதைத்தான் கேட்கிறார் என்று நன்றாக தெரிந்துவிடும். ஏனென்றால் நம்முடைய பேச்சு வழக்கிலே அது இருக்கிறது. ஆனால் இந்த துஆவிலும் கூட ஒரு கூட்டம், நல்ல நல்ல துஆக்கள், ரசூலுல்லாஹ் ஓதிய துஆக்கள், குர்ஆனிலே இருக்கின்ற துஆக்களை உஸ்தாதுகள் கேட்கும் போது கையை தூக்காமல் ஆமீன் சொல்லாமல் உட்கார்ந்திருங்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் எவ்வளவு பெரிய நசீபு கெட்டவர்கள். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் 7 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் கல்வி கற்று இன்னும் 20-30 ஆண்டுகள் அதே இதிலிருந்து எத்தனை துஆக்களை பாடமாக்கி நாம் எங்களுடைய ஜமாஅத்துக்காக நாங்கள் ஓதும் போது ஒரு ஆமீன் சிம்பிளாக சொல்லி அந்த பெரிய நேமத்துகளை பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர்களாக ஆகிவிட்டார்களே என்று நினைத்தால் கவலையாக இருக்கிறது. நம்முடைய பள்ளியிலும் கூட சில இளைஞர்கள் வருவார்கள், எனக்கு முன்னாலேயே உட்கார்ந்து இருப்பார்கள்,
இப்படியே உட்கார்ந்திருப்பார்கள், கையை தூக்க மாட்டார்கள், ஆமையும் சொல்ல மாட்டார்கள். கோபம் வருவதில்லை, மாறாக இரக்கம் வருகிறது. நசீபு கெட்டவராக இருக்கிறாரே, கேட்கப்படுகின்ற துஆக்கள். சில நேரங்களில் ஒரு பயிற்சிக்காக நான் நினைப்பது உண்டு, இந்த சதுருடைய துஆக்களை எப்பொழுதாவது வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் கேட்கின்ற அந்த அரபி துஆவை அடுத்து அடுத்து தமிழிலும் சொல்லி என்ன கேட்கிறோம் என்று பொதுமக்களுக்கு புரிய வைப்போமா என்று அவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதற்கு இந்த நேரத்திலும் தமிழிலும் துஆ கேட்கிறார் என்று ஒரு ஃபித்னா ஃபசாதுகள் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு பயம்தான். மார்க்கத்தில் அனுமதி உண்டு, பொதுமக்கள் கற்றுக்கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை ஒரு சில நாட்கள் புதிதாக செய்வது. உடனே நபி அவர்கள் அப்படி செய்தார்களா, மொழிபெயர்ப்பு செய்தார்களா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் நேரடியாக நபி அவர்கள் செய்த அமல் அப்படியே செய்வது ஒன்று, இன்னொன்று அந்த அமலுக்கு அடிப்படை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடிப்படை இருந்தால் அது ஆகமானதாக அமைந்துவிடும். பிதத் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எதை எடுத்தாலும் பிதத், எதை எடுத்தாலும் பிதத். அன்பானவர்களே, ஆகமான காரியங்களை எல்லாம், ஹலாலான காரியங்களை எல்லாம், அனுமதிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பிதத் பிதத் என்று சொல்லி அமலுடைய ஆர்வம் குறைக்கப்பட்டுவிட்டது. எனவே நாம் இந்த பராத்துடைய இடையிலே இப்போது இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த மூன்று விஷயங்களையும் கேட்கப் போகிறோம். யா அல்லாஹ், கூடுதல் வயதைட்டா? யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தைட்டா? யா அல்லாஹ், உடல் நலத்தை சலாமத்தை எங்களுக்கு தா என்று. ஆனால் அந்த துவா ஒருமனே கேட்பதை விட துவா கேட்பதற்கு முன்னால் ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ் இடத்தில் கேட்டால் அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் குர்ஆனிலிருந்து நாம் மிக முக்கியமான சூராவாகிய யாசின் ஷரீஃபை ஓதி துவா கேட்போம். யாசின் ஷரீஃபை ஓதி துவா கேட்போம். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் இருக்கின்றன செயல் ரீதியில் உண்டான ஆதாரங்கள், சில விஷயங்கள் இருக்கின்றன சொல் ரீதியில் உண்டான ஆதாரங்கள். ஆகவே இப்போது யாசின் ஓதுகிறோமே, யாசின் ஓதி துவா செய்கிறோமே, மகரிபுக்கு பின்னால் செல்கிறோமே, இதற்கு ஹதீஸ் இருக்கிறதா, நபியுடைய ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. இல்லை, இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஏன்? இது ஆகமான விஷயம். இப்படி பராத்துடைய இரவிலே மகரிபுக்கு பின்னாலே யாசின் ஓதி துஆ செய்வது சுன்னத் என்று நான் சொன்னால் நீங்கள் கேட்பதற்கு தகுதி பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள். அதில் சௌரவங்க சொல்றேன் சொல்லி ஹதீஸ் இருக்குதான் சொல்லு. எப்போ சுன்னத் என்று நான் சொல்லவில்லையோ, இது ஆகமான விஷயம் என்று சொல்லுகின்றேனோ, ஆகமான விஷயத்திற்கெல்லாம் தடை இல்லை என்றால் ஆகமானது எல்லாம் செய்யலாம். சுன்னத் என்றால் ஆதாரம் வேண்டும், வாஜிப் என்றால் ஆதாரம் வேண்டும், பரவு என்றால் ஆதாரம் வேண்டும், ஆகமான விஷயம் என்றால் ஆதாரம் தேவையில்லை, ஆகமான விஷயம் என்றால் இதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும். நான் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வெளியே போன பின்பு உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாம் பல பேர் பல விஷயங்களை சொல்லுவார்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று அங்கே அடங்கியிருக்கின்ற கௌராதுகளுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அமலும் நம்முடைய ஊரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த இரவை இபாதத்துகளில் கழித்து அல்லாஹுடைய ரஹமத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியார்களாக நாம் ஆக வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாசுருதாவானா அனல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Yes, sir.